வாட்டி கிட்டான் இந்த பாபு, வசமா வாட்டி கிட்டான் இந்த பாபு. எத்தனை சாப்பிட்ட? 12. அது எப்படி பார்த்தோம்? இன்னும் 2 சாப்பிடு. நயா, நல்லா தூங்குறியா? ஒரு 46 கொலை பண்ண. என்னது? கொசுமா? இன்னும் என்ன கட்டல? சரி சரி, மூஞ்சி கழுவிடு, கடகடன்னு 2 ஆப்பத்தை துண்டு கிளம்பு, பணியாற்ற சொல்லி வேலை வாங்கி தர. யோ, எப்பதான் ஏன் முடிப்ப? எனக்கும் கொஞ்சம் வெய்ய முக்குறான் பா. ஐயா, எனக்கு 2 ஆப்பம் போடு. வாவள்ளி, அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? இப்ப என்ன ஐயா, கொஞ்சம் சட்னி போடு. இன்னும் நீ முடிக்கவே இல்லையா? எனக்கும் போடுங்க. எத்தனை? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாசம்ன்ற வார்த்தைக்கு இன்னைக்குதான் எனக்கு அர்த்தமே தெரிஞ்சு. பாசம் நிறைய சொல்ற. ஆபத்துதான். இங்க பாரு, அங்க நாத்து கட்டுறாங்க, ஒழுங்கா நடக்குதான்னு பாரு. கும்பரேஸ்மா. வாமா வள்ளி, என்ன விஷயம்? இவர் வெளியூரு பொழப்ப தேடி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம பண்ணையில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா. அப்படியா? இவனை பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவன் தெரியலையே. ஏப்பா, உனக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அது எப்படி, மாடு தானே இருக்கும்? இன்ஜின்யா இன்ஜின். ஸ்டீரிங்லாம் இருக்குமா? ஸ்டீரிங் இல்லாமலையா? அப்ப ஓட்டலாங்க. தினம் 8 மணி நேரம் பண்ண காட்டுல ஓட்டணும். காடா என்னது, காடு கீடுன்றாரு. புலிசிங்க பிரச்சனை வரப்போகுது. பண்ண காடுனா வயல் வெளிய சொல்றாரு அவரு. ஓ, வயல் வாழுமா? அப்ப ஓட்டலாங்க. அப்ப நீ என்னையில இருந்து வேலைக்கு சேர்ந்துடலாம். அவன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்றதுக்கு பதில் பேசாம இங்க வரலாம். ஒரு சின்ன விண்ணப்பங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பொண்ணை நான் தள்ளின்னு போயிருங்க. வழி காட்டுறதுக்குமா? சரி சரி, கூட்டு போப்பா. ரொம்ப நன்றிங்க. போட்டு வாமா. பாத்துதான் ஓடுறேன். என்ன இது, குதிரையில போற மாதிரி ஒரு குடும்பமே இல்ல. கெட்டிமா பிடிச்சிக்க. என்ன பிடிக்காத வண்டிய பிடி. நடுவு ரோட்ல கடை வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் இருக்கும்? தைரியம் இருந்தா உட்காந்து இல்லைன்னா ஏன் சொல்லிட்டு? ஐயோ 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 ஐயோ, இவன் நல்லா இருப்பானா? பிரேக் புடியா? அதான் நானும் தேடிட்டு இருக்கேன். பிரேக் புடியா? உனக்கு தெரியுமா இல்ல? நீ ஏன் புடி? நடு ரோட்டே சூழ வச்சுட்டானுங்க. போய் எல்லாம் திருவோடா போச்சு. உலக ரோட்லயே காதல்ட்டு போயிட்டான். ஜோடி கவனிச்சாப்பா. போயிட்டான. சைக்கிள்ல ஒரு கோழி பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே குடிச்சு வீட்டுக்கு போயிரு. என்ன காப்பாத்துக்கு நன்றிப்பா. என்ன யாரும் திட்டாதீங்க, உங்க நஷ்டத்துக்கு நான் பணம் கொடுத்துறேன். காய்கறி யாரு? நானுங்க. பானை? நான் தான். கோழி? நான். அடிச்ச கோழிய பிரியாணி பண்ணிடு. எனக்கு பணம் எதுக்கு? தக்காளி கடைக்கு பக்கத்து கடை. அதெல்லாம் நான் அடிக்கவே இல்லம்மா. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. என் கடைக்கு எந்த வித நஷ்டமும் இல்ல. ஏமா, உன் மேலயும் அடிக்கல, உன் கடையும் அடிக்கல, எதுக்குமா நான் காசு தரணும்? என் மேல அடிப்படாம இருந்தா அம்மன் கோயில் உண்டியலுக்கு 100 ரூபாய் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதை நீங்க தானே கொடுக்கணும். வாஸ்தவம் தான். இந்த 100 ரூபாய் உண்டியலுக்கு இல்ல, அடுத்த ட்ரிப்ல உன க்ளோஸ் பண்ணிடுறேன். இத பாருமா, நீ சொன்னதுனாலதான் அந்த மர பயல வேலை போட்டு கொடுத்தேன். பாதி கிராமத்திலே காலை பண்ணிட்டான். இல்ல நேசமா, பாவம் பாவம், இந்த பிரேக் கொஞ்சம் சரியா பிடிபடல. நாசமா போச்சு. வாப்பா. பண்ணையாரே, அவசரப்பட்டு என்ன திட்டாதீங்க. நீங்க எவ்வளவு திட்டணும்னு நினைக்கிறீங்களோ
அதை விட நாலு மடங்கு திட்டு போற வரவங்களும் என்ன திட்டான். இதுல 1000 ரூபா இருக்கு. வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன், ரிப்பேர் பாத்துக்கங்க. யோ, ஏதே அவ்வளவு பணம்? கள்ள நோட்டு அடிச்சேன். நீ வேற, எங்க அக்கா உன்னை என்ன வளர்த்துன்னு சொன்னல, அது என்ன கடை வச்சு பொழைச்சுக்கிட்டான்னு நிலத்தை வித்து பணம் கொடுத்துச்சு. அதுல கொஞ்சம் இவர் கழுவுறேன். பரவாயில்லையே, நல்ல நேர்மையான பையனா இருக்கே. நல்லா டிராக்டர் ஓட்ட கத்துக்கிட்டு வா, மறுபடியும் நானே வேலை போட்டு தரேன். நீங்க வேலை போட்டு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க, ஆனா அந்த வண்டி மறுபடியும் ஓடுமாங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இல்ல. பாருங்க. பரியா, யோ, நிலையா, மேற்கொண்டு இதே செய்ய போற? பொறுத்திருந்து பார். அடியே, உன் கண்ணுல கோழக்கட்டை வைக்க. என்னடா சொன்னே? உன் கண்ணுல தான் கோழக்கட்டை வைக்கணும். விட்டுடி, விடுடா. ஏய், சரியா சண்டே பண்ணிக்கோ. இவங்க ரெண்டு பேத்துக்கு சௌர முடியாரனா என்ன இருக்கும்? இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் ஒரிஜினல் முடியாச்சு, அதான் நடந்துட்டே இருக்கு. ஆமா, இவங்க கூந்தலுக்கு இயற்கையிலே மனமா இல்ல செயற்கையிலே மனமா? ரொம்ப முக்கியம். என்ன திருவிளையாடல் போட்டு நடந்துட்டு இருக்கு? இவங்களுக்கு முடி இருக்கிறதால தான் இப்படி சண்டை போறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பழனிக்கு வேண்டதெல்லாம் அழைச்சிட்டு போய் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வரலாம். இல்லையா, மொட்டை போட்டு கொண்டாந்துடலான். ஐயோ, மொட்டை போட்டதுக்கு பிறகு இவ்வளவு ராத்திரியில பார்த்தா பயந்துக்குவோம். அப்புறம் எங்க தொட்டாலும் வழுக்கும். என்னடி இது, அவ புடவைய நீ உருவிட்ட? முடிய புடிச்சா சரி, இப்படி பண்ணிட்டிய? அட பாவி மனுஷா, இது ஏன் புடவையா? இத கட்டிக்கிட்டு அவ இந்த மினுக்கு மினுக்கறா. யார கேட்டுறியா, ஏன் புடவை இவங்களுக்கு போட்டா? இல்ல வேளை, அவ போட்டிருக்கது அவ ஜாக்கெட். உன்னதா இருந்தா அதையும் புடிங்க அசிங்கப்படுத்தி இருப்ப. ஏன் கண்ணே, புடவைய கட்டுறதா கட்டுற? அடுத்த கிராமத்து புடவை கட்டக்கூடாதா? நான் பாரு எவ்வளவு உஷாரா கட்டி நிக்கிறேன். அது என்னதுயா? நான் என் டிரைவர் சொன்ன. அது என் கடையில வேலை செய்யற முருகன். இது லாண்டரி கிளி, இது சைக்கிள் கிளி. இல்ல லாண்டரி கிளி, சைக்கிள் தான் கிளி. இல்ல லாண்டரி தான் கிளி. 5 ரூபாய், 10 ரூபாய் மாசம். மாசியா? நம்ம சம்சாரத்துக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் பந்தயம் போடுறானுங்க. ஜெயிச்சா குட்டிட்டே போயிருவானு போல இருக்கு. எதன கிளியா? அப்படியே மிதிச்சிருவேன். போடா போ, போடா. சைக்கிள் செய்யுது, லாண்டரி செய்யுது, லாண்டரி செய்யுது, சைக்கிள் செய்யுது. சார், எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் வந்திருந்தாரு, 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? வெரி குட். பணங்க இந்த பெட்டியில தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியட்டுமேனு சொன்னேன். வழக்கம் போல இதை கொண்டு போய் பள்ளிக்கூட ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல பேங்க்ல கட்டிடுறேன். கேஷியர் சார், நம்ம அலுமினிய ஃபேக்டரிக்கு ஒரு மிஷினரி வாங்கலாம்னு இருக்கேன். நீங்க அந்த கேஷை கொடுத்துட்டு போங்க, கணக்கை நான் அப்புறம் கொடுக்குறேன். சார், பெரியவர் காலத்துல இருந்து எஸ்டேட்ல இருந்து பணம் வந்ததுன்னா பேங்க்ல கட்டுறதான் வழக்கம். இந்த பணத்தை நான் பேங்க்ல தான் கட்டுவேன். மிஷினரிக்கு வேணா வேற ஏற்பாடு பண்ணீங்க. யோ, மேனேஜர் நான் சொல்றேன். என்ன நீ? மன்னிக்கணும் சார், மனசாட்சிக்கு விரோதமா இந்த ஆபீஸ் விதிமுறைகளை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. இந்த பணத்தை நான் பேங்க்லயே கட்டிடுறேன். என்னடா நீ இப்படி அவசரப்பட்டுட்ட? கவலைப்படாதீங்க, இந்த பாடி இங்க இருந்தே காணாம போயிடும். பேங்குக்கு பணம் கட்ட போனவன் பணத்தோட ஓடிட்டான்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. யானி, இந்த பிரெயினுக்கு தான் உன்னை நான் ஹைதராபாத்ல இருந்து வரவழைச்சேன். இந்த கேஷியர் தான் நம்ம பட்டியல நம்பர் 1. இது தொடரும். யோ, உன் புது கடை டக்கரா இருக்கியா? நீங்க யாரும் துடி தர வேணாம், நீ கடை திறந்தா எல்லாம் ஃப்ரீயா சாப்பிடுங்க. யோ, என்ன அது கலர் புளிக்குது? அது மாங்காய் எசன்ஸ்மா. யோ, என் கலர் கசக்குதுயா? பல்ல வளக்குனியா நீ? வாயை பார், பல்ல வளக்கிட்டு குடி. யோ, ஐயோ, வாயா? இந்த உனக்கு ஸ்பெஷல் கலர். ஐயோ, இது இல்லையா? இது பிடிக்காத வேற என்ன? யோ, சொல்றது கேளியா? இந்த மாதிரி எல்லாரும் ஊத்தி கொடுத்தா உன் கடை போண்டி ஆயிடுயா? உனக்கு விவரமே பத்தாது. இன்றைய செலவு நாளைய வரவு. உன் மூஞ்சி தள்ளு தள்ளு. நவரே நவரே, யார் இங்க கடை போட்டது? இங்க கடை போட கூடாது, இது கோயில் நிலம். எது? எங்க சாமியே காண கோயில் நிலமா இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கேட்காம கடை போட்டா நான் காலி பண்ணிடுறேன். யாரு நீ? இது புறம்போக்கு நிலம், யார் வேணா கடை போடலாம். யோ, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அது சரி, இது புறம்போக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 500 ரூபாய் வெட்டிட்டு மேற்கொண்டு கடையை நடத்து. யோ, கடையே 150 ரூபாய் தான் வச்சிருக்கேன். நீ எனக்கு ஒரு 350 ரூபாய் வெட்டிட்டு நீ ஏன் கடையை நடத்திக்க? யோ, நீ தான் எந்த ஆளுக்கு போய் பயந்துகிட்டே? இந்த பாரியா, வாத்தியார் நம்ம சப்போர்ட்ல தான் கடை வச்சிருக்காரு. நீ ஏதாவது இவர்கிட்ட கலாட்ட கலாட்ட பண்ண, அப்புறம் மொகர 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 பேந்திரம். ஆமா, என்ன சப்போர்ட் பத்தியா? நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணிக்க? பண்ணிக்க. இந்த நீ ஒண்ணும் கவலைப்படாத, பக்கத்து சைக்கிள் கடை நம்பல் தான். நான் மட்டும் வாய திறந்த பக்கத்துல ஒரு வாய நிக்க முடியாது. நீங்க எப்பவும் வாய திறந்துக்கினே இருங்க, எனக்கு தெம்பா இருக்கும். இத குடிங்க. தேங்க்ஸ் அக்கா. அக்கா, வெளியில போயிட்டு வரியா? என்ன? நான் உன்ன பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம்? நீ இந்த வள்ளிய கொஞ்சம் கண்டிச்சு வை. நாளைக்கு அவன் கழுத்துல தாலி கட்ட போறவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கூட் ரோட்ல 4 பேர் மத்தியில வச்சு அவமானப்படுத்திட்டான். இத பாரு முத்து, கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு அலையாத. வள்ளி மனசுல என்ன இருக்குதோ? அக்கா, அப்ப நம்ம உறவு முறை என்ன வருது? இத பாரு, நான் உறவு முறையெல்லாம் பாக்குறதா இல்ல. அப்படின்னா? முதல்ல அந்த பொறுக்கி பசங்க சாவாசத்தை விட்டுட்டு பொறுப்புள்ள மனுஷனா நடந்துக்கு பாரு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அக்கா, நீ பேசுற தோரணையே சரியில்லை. உங்ககிட்ட எப்ப எப்படி பேசணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் வர்றேன்.
இவனை திருத்தவே முடியாது. யோ, சிங்கிள் டீ அரை மணி நேரமா குடிச்சிட்டு, சீக்கிரமா குடிச்சிட்டு கிளாஸ் குடியா? கத்தாதுமா. யோ, நீ சுமாரியா? பஞ்சர் பத்மநாபம், நீ கொடுத்து வச்சவையா? உனக்கு கல்யாணமே அவல்ல? யார் சொன்னா? எனக்கு சம்சாரம் இருந்துச்சே, ஆனா நான் ஒண்ணு உங்கள மாதிரி பொம்பளைக்கு பயந்தவன் இல்ல. பகல்லே கால விழுவியா? சச்சே, அவ ஒரு நாள் என்கிட்ட வாயாடினா, அவளைதான் அவளை ஒரே போடு போட்டேன். போயிட்டாளா? அந்த போயிட்டா இல்லப்பா, என்னை விட்டு ஓடி போயிட்டா. பஞ்சர் இப்போ பொண்டாட்டு எங்க இருக்க? அதோ அங்க டீ கடை ஜீவா, அவதான். யோ, அந்த டீ கடைக்காரன் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி ஓம் பொண்டாட்டியா? மூஞ்ச காட்டு, மூஞ்ச காட்டியா? தூ, எங்கயாவது கூவத்துல வந்து சாவியா? வலி, ஓய் வலி. என்னையா, கூட்டு ரோட்ல கடை போடக்கூடாதுன்னு மறுபடியும் யாராவது கடை பண்ணுங்களா? யாரு? நீ எனக்கு சப்போர்ட் தெரிஞ்ச பிறகு எவன் என்கிட்ட வாழாடுறவன்? அவன் இப்ப கடன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காரு. அது சரி, இப்ப எதுக்கே வந்த? நான் எது எதுக்கோ வந்தேன். இல்ல, டவுன் பக்கம் போயிருந்தேன் கடைக்கு சாமான் வாங்கறதுக்கு. அப்படியே உன் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜிலேபி சாப்பிடு. ஜிலேபியா? ஒண்ணு எனக்கும் இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா பயமா இருக்குது. யோ, கொஞ்சம் இடம் கொடுத்தா நெருங்கிடுவீங்களே. ஆமா, நெருங்கினாலும் நீங்க அப்படியே அள்ளிடுவீங்களே. பூ வாங்கினேன், அதை கொடுக்கலாமான்னு கேட்டேன். பூவா? நான் என்னமோ ஏதோ நினைச்சுல உனக்கு வச்சுட்டேன். என்னமோ ஏதோ அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல பூவை வச்சுக்க. நீயே வச்சு விட. ஓஹோ, ரேஞ்ச் அப்படி போயிருச்சோ? திரும்ப தெரிஞ்சிருந்தா ரெண்டு சினிமா டிக்கெட் வாங்கியிருப்பேன்.
மலமேல உருவாகும் காவேரி ஆறு கடல் தேடி இறங்கும் பாரு அதுபோல அம்மாடி என்னோட மனசு உன தேடி அலையும் பாரு சொன்னது சத்தியம் கட்டிலும் வரைக்கும் உண்மையில் பத்தியம் கூற கூட வரவா